Hi, I am Swastik from SRT Study Circle Group. PGTRB Kalvi Ulaviyal Education Methodology, PGTRB Psychology. Unit 2, அதான் பார்த்துட்டுருக்கிறோம். Unit 2ல இது 33வது வீடியோ. ஆசிரியர் உறுதிப்பாடு, டீச்சர் கமிட்மெண்ட். குழந்தைகளின் கல்வியில் முக்கிய அங்கம் வகிப்பவர் ஆசிரியர். கல்வி முறையின் வெற்றி தோல்வி ஆசிரியரை பொறுத்தே அமைகின்றது. ஸோ குழந்தைகளினுடைய கல்வியில் முக்கிய அங்கம் வகிப்பவர் கண்டிப்பாக ஆசிரியர் தான், எந்த டவுட்டும் கிடையாது. கல்வி முறையினுடைய வெற்றி தோல்வி யாரை பொறுத்து அமையுதுன்னா ஆசிரியரை பொறுத்து அமையுது. அது பார்த்துக்கோங்க, ஆசிரியரை பொறுத்து. கீழ்கண்டவற்றில் கல்வியின் முறையின் வெற்றி தோல்வி யாரை பொறுத்து அமைகிறது அப்படின்னா மாணவர், ஆசிரியர், அந்தவர் கொடுத்துருவாங்க. நம்ம பெரும்பாலும் மாணவர்ன்றது போட்டுருவோம், ஆசிரியர் அது பார்த்துக்கோங்க. ஆசிரியர்கள் சிறந்த கல்வி புலமையாளர்களாகவும் தேர்ந்த பயிற்சிகள் பெற்றவர்களாகவும் உயிரோட்டமான அறிவுடன் தொழிலில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் விளங்கி விருப்பமுடன் பழகி குழந்தைகளின் அன்பும் பரிவும் காட்டி கல்வி வெற்றி பெற துணை செய்ய வேண்டும். ஸோ ஆசிரியர்கள் வந்து சிறந்த கல்வி புலமையாளர்களாகவும் இருக்கணும், தேர்ந்த பயிற்சிகள் பெற்றவராக இருக்கணும், உயிரோட்டமான அறிவுடன் தொழிலில் ஆர்வம் மிக்கவராக இருக்கணும், விளங்கி விருப்பமுடன் பழகி குழந்தைகளிடம் அன்பும் பரிவும் காட்டுறவராக இருக்கணும். அந்த கல்வியை வெற்றி பெறத்துக்கு ஆசிரியர் துணை புரியணும். கல்வி முறையின் வலிமை மிக்க சக்தியாக திகழ்பவர் ஆசிரியர். ஸோ கல்வி முறையினுடைய வலிமை மிக்க சக்தியாக திகழ்பவர் யாருன்னா ஆசிரியர். ஆசிரியர் இல்லாத கல்வி ஆன்மா இல்லாத உயிர். ஆசிரியர் இல்லாத கல்வி ஆன்மா இல்லாத உயிர். இரத்தமும் தசையும் இல்லாத எலும்புக்கூடு, உட்பொருள் இல்லாத நிழல் போன்றது. ஸோ ஆசிரியர் இல்லாத கல்வி அப்படின்றது ஆன்மா இல்லாத உயிர், இரத்தமும் தசையும் இல்லாத ஒரு எலும்புக்கூடு, உட்பொருள் இல்லாத ஒரு நிழல், அதை ஷேடோ வித்தவுட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசிரியர் தன் மனித பண்புகளை கொண்டு சமூக சீர்திருத்தவாதி என்ற அடிப்படையில் குழந்தைகளிடையே மனிதத்தன்மையையும் சமூக மாற்றத்திற்கான பண்புகளையும் வளர்க்க வேண்டும். ஆசிரியர் வந்து தன் மனித பண்புகளை கொண்டு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்ற அடிப்படையில் குழந்தைகளிடையே மனிதத்தன்மையும் சமூக மாற்றத்திற்கான பண்புகளையும் வளர்க்கணும். குழந்தைகளிடையே மனிதத்தன்மையையும் சமூக மாற்றத்திற்கான பண்புகளையும் வளர்க்க வேண்டும். யார் வளர்க்கணும் அப்படின்னா ஆசிரியர் வளர்க்கணும். ஆசிரியர் உறுதிப்பாடு, டீச்சர் கமிட்மெண்ட். முற்காலத்தில் பெற்றோர்கள் தமது குழந்தைகள் முழுமையான ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்கு உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் குருவிடம் ஒப்படைத்தனர். ஸோ முற்காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை முழுமையான ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்கு யார்கிட்ட அனுப்பிச்சாங்க அப்படின்னா குருவிடம் அனுப்பிச்சாங்க. அவங்க உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் யாரை நம்பினாங்க அப்படின்னா குருவை நம்பினாங்க. ஆசிரியர்களும் எவ்வித பலனும் எதிர்பார்க்காமல் தம்முடைய அறிவை விற்பனை பொருள் போலன்றி சுய ஈடுபாட்டுடன் கொடையாக வழங்கி வந்தனர். ஸோ ஆசிரியர்களுமே அந்த குரு ஆசிரியர் அப்படின்றவர் என்ன பண்ணணும்னா எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் தம்முடைய அறிவை விற்பனை பொருள் போல இல்லாமல் சுய கட்டுப்பாட்டுடன் சுய ஈடுபாட்டுடன் கொடையாக அந்த கல்வியை வழங்கிட்டு வந்தாங்க மாணவர்களுக்கு. உறுதிப்பாடு வரையறை, உறுதிப்பாடு என்னென்னு பார்க்கலாம். ஒரு தொழிலில் அல்லது நம்பிக்கையில் ஒவ்வொரு தனிநபரும் வெளிப்படுத்தும் சுய முயற்சியின் அளவே உறுதிப்பாடு. ஒரு தொழிலில் அல்லது நம்பிக்கையில் ஒவ்வொரு தனிநபரும் வெளிப்படுத்தும் சுய முயற்சியின் அளவே உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்சியா. மார்சியா தனது சுய விருப்பங்களை முன்னிறுத்துவோரை விட பிறர் மீது அக்கறையும் அர்ப்பணிப்பு உணர்வும் பணியின் மீதுள்ள ஆழ்ந்த பற்றும் உடைய ஆசிரியரை உறுதிப்பாடு மிக்கவர் என்று எலியட் மற்றும் கிராஸ்வெல் கூறுகின்றனர். ஸோ தனது சுய விருப்பங்களை முன்னிறுத்துவோரை விட பிறர் மீது அக்கறையும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்டவங்க பணியின் மீதுள்ள ஆழ்ந்த பற்றும் உடைய ஆசிரியரை உறுதிப்பாடு மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி சொன்னவர் யாருன்னா எலியட் மற்றும் கிராஸ்வெல். எலியட் மற்றும் கிராஸ்வெல் பணி விருப்புக்கான ஓர் அடையாளமாகவும் மகிழ்வினை அளிக்கும் ஓர் உந்துதலாகவும் ஆசிரியர் உறுதிப்பாடு அமைகிறது. பணி விருப்புக்கான ஓர் அடையாளமாகவும் மகிழ்வினை அளிக்கும் ஓர் உந்துதலாகவும் ஆசிரியர் உறுதிப்பாடு அமைகிறது. வேத காலத்தில் ஆசிரியர் உறுதிப்பாடு என்பது குருவின் அர்ப்பணிப்பு, உபாசனை, சமர்ப்பணம், சத்தியம் போன்ற உன்னத தன்மைகளாக கருதப்பட்டன. ஸோ அந்த காலத்தில், அதாவது வேத காலத்தில் ஆசிரியர் உறுதிப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா குருவினுடைய அர்ப்பணிப்பு. குரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவார். உபாசனை, சமர்ப்பணம், சத்தியம் போன்ற உன்னத தன்மைகளாக கருதப்பட்டன. குருன்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேத காலத்தில். எப்படின்னா அர்ப்பணிப்பு, உபாசனை, சமர்ப்பணம், சத்தியம். ஆசிரியர் உறுதிப்பாடுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா கல்வியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான உறுதியான எண்ணமும் செயலும். கல்வியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உறுதியான எண்ணமும் செயலும் இருக்கும். கற்றல் தேவைகளை புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் ஆற்றல். கற்றல் தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் ஆற்றலும் ஆசிரியர்கிட்ட இருக்கும். கண்டறியப்பட்ட கற்றல் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் செயல் ஆர்வம்.
கண்டறியப்பட்ட கற்றல் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான அர்ப்பணிப்பு செயலார்வம், எழுச்சி சார்ந்த உயர் பண்புகளை உருவாக்குவதற்கான செயலார்வம், எழுச்சி சார்ந்த உயர் பண்புகளை உருவாக்குவதற்கான செயல் ஆர்வம். இது எல்லாமே ஆசிரியர் உறுதிப்பாட்டினுடைய சிறப்பு இயல்புகள். குழந்தைகள் பால் அக்கறை, மனசாட்சியுடன் தனது பங்கு மற்றும் பொறுப்புணர்வை செயல்படுத்துதல், கண்ணியமான தொழில்நோக்கு இதெல்லாம் வந்து ஆசிரியர் உறுதிப்பாட்டினுடைய சிறப்பு இயல்புகள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆசிரியர் உறுதிப்பாடு மாற்றத்திற்கான தேவை அது பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.